அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் சுக்கிரன் என்று அழைக்கப்படும் வெள்ளி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதுவும் 2021 மே மாதம் 4 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்குள்ளார நுழைந்திருக்காரு. அங்கே 28 வரை இரவு 11 வரை இருக்கார். இதனால் பொதுவாக கிரகங்களுடைய இடமாற்றம் ஒவ்வொரு ராசியிலையும் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு செல்லும் சுக்கிரனால் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறாங்க என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசம் ராசிக்காரர்கள், மேச ராசியின் 2 வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நன்மை பயக்கும் காலமாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அதே சமயம் தைரியமாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால உங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும். உங்கள் மனைவியிடம் சில முரண்பாடுகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணத்துடைய வருகை குறித்து நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். தற்காலிகமாக தான் என்பதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியம் சாதகமாகவே இருக்குது. இருந்தாலுமே குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்க. இல்லைன்னா சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளால் கஷ்டப்பட நேரிடலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள், ரிஷப ராசியின் முதல் வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்கிறாரு. இதனால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெயரையும் புகழையும் தரும் விதத்தில் அமையும். சமூக வட்டாரத்திற்குள்ளார உங்களுடைய நிலைமை மேம்படும். நீங்கள் சில சக்தி வாய்ந்த செல்வாக்குள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். தனி நபர்களுடனான உங்கள் உறவு தனிப்பட்ட மற்றும் நிதி முன்னணியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும். சிறு ஆரோக்கிய பிரச்சனை உங்களை கவலையில் ஆழ்த்தும் என்பதனால உங்க ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுது. அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள், மிதுன ராசியின் 12 வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறாரு. இதனால் இந்த காலத்தில் நீங்கள் சற்று குழப்பத்திலேயே இருப்பீங்க. இந்த காலத்தில் ஆன்மீக செயல்பாடுகள், தியானம் மற்றும் சடங்குகளை மேம்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியம். மேலும் இந்த காலத்தில் சற்று சோம்பேறியாக இருக்கக்கூடும். இந்த சுக்கிர பயிற்சியின் போது நீங்கள் வெளிநாடுகளிலே சிறந்த பண ஆதாயத்தை பெறலாம். படிப்பை தொடர உங்கள் திட்டமிட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் கல்வியை தொடரலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நல பிரச்சனை காரணமாக உங்களுக்கு சில நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆடம்பரத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட விரும்பலாம். இருந்தாலுமே பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருக்கணும். எதிர்காலத்திற்கென பணத்தை சேமிப்பதில் அக்கறை கொள்ளுங்க. முக்கியமாக உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த எந்த ஆபத்தையும் எடுக்க வேண்டாம். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள், கடக ராசியின் 11 வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்கிறாரு. இந்த வீடு நண்பர்கள், ஆதாயங்கள் மற்றும் வருமானம் மற்றும் ஆசைகளை பிரதிபலிக்குது. உலக விவகாரங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர் வட்டம் விரிவடையும். பல குணாதிசயங்களை கொண்டவர்களை சந்திப்பீங்க. இந்த காலம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான பரஸ்பர புரிதலுடன் சில அற்புதமான நேரத்தை செலவிட போகிறீங்க. உங்கள் சொத்துக்களில் பயனடைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், சிம்ம ராசியின் 10 வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்கிறாரு. இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். இந்த பயிற்சியின் போது நீங்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்துவீங்க. இது உங்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை வழங்கும். மேலும் இந்த காலத்தில் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களையும் மேம்படுத்துவீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும். உங்கள் தந்தையிடம் இருந்து ஆலோசனை பெறுவது நிதி ரீதியாக உங்களை வளர உதவும். புதிய சொத்து இல்லைனா வாகனம் வாங்குவது பற்றி சிந்தனை இருந்தால் ஒரு நல்ல நிகழ்வு இல்லைனா செயல்பாடு உங்கள் வீட்டில் ஒழுங்கமைக்கப்படலாம். இது உங்கள் வீட்டு சூழலை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியின் 9 வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறாரு. இது இந்த ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட பயணங்களுக்கு பணம் செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வியை தொடர இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடிய காலமாக இருக்குது. மேலும் பல பலனளிக்கும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. பதவி உயர்வு இல்லைனா வேலை பரிமாற்றம் மிகவும் சாத்தியமாக இருப்பதால் தொழில் மற்றும் நிதி முன்னணியும் நன்றாகவே இருக்குது.
உங்களுக்கான பணத்தின் வரவு அதிகரிக்கும். இதையொட்டி நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருக்க வாய்ப்பிருக்கு. உங்கள் இளைய உடன்பிறப்புகளும் சிறந்த நன்மைகளை பெறுவாங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகுது. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசியின் 8வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். இந்த காலத்தில் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக இருக்க விரும்புவாங்க. பெற்றோர்களுடைய சொத்து விற்பனையில் லாபத்தை பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை பணம் பெறும். நீங்கள் சில சொத்துக்களை வாங்க முனைந்திருக்கலாம். இருந்தாலுமே நிதி தொடர்பான விஷயத்தில் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்கணும். மேலும் உங்கள் உடல்நலம் மற்றும் செய்யும் செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்க. திருமணமானவராக இருந்தீங்கன்னா உங்கள் மாமியாருடன் விழாவில் கலந்து கொள்வீங்க. இந்த காலத்தில் உங்க மாமியாருடனான உறவு வலுப்பெறும். தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது இறுதியில் மிகவும் லாபகரமானதாக இருக்கும். அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். விருச்சக ராசியின் 7வது வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்கிறார். இதனால் இந்த காலம் காதல் திருமணத்தில் சில தடைகளை கொண்டு வரும். வணிகத்தில் உங்கள் பேச்சின் சக்தியை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீங்க. திருமணமாகாதவர்கள் தான் காதலிப்பவர்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்தியை பெறலாம். வணிகத்தில் சில செல்வாக்கு மிக்க நபர்களுடன் நீங்கள் கூட்டாளராக நுழைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழில் புரிபவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை பெறலாம். உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் தவறான புரிதல் ஏற்படக்கூடும். அதனால் அவர்களுடன் தொடர்பு கொள்வது எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுது. ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். திருமணமானவர்கள் தங்கள் துணைக்காக அதிக செலவு செய்யக்கூடும் மற்றும் இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியின் 6வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் சண்டைகள், உறவுகளில் வாதங்களை உருவாக்கலாம் மற்றும் எதிரி தொல்லைகளையும் ஏற்படுத்தக்கூடும். உங்கள் தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும். என்றாலுமே இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். போட்டி முயற்சிகளுக்கு இது மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நல பிரச்சனைகள் சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த காலத்தில் நீங்கள் சில போட்டியாளர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் தேவையற்ற விவாதங்கள் மற்றும் வாதங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா அவர்களிடம் இருந்து நீங்கள் எந்த லாபத்தையும் பெறமாட்டீங்க. நீரினால் பரவும் நோய்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவை காரணமாக நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள். மகர ராசியின் 5வது வீட்டிற்கு தான் சுக்கிரன் செல்கிறார். இந்த வீடு காதல், விவகாரங்கள், ஓய்வு, மகிழ்ச்சி மற்றும் பேரின்பம் ஆகியவற்றை குறிக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் காதல் வாழ்க்கையையும் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த காலத்தில் கருத்தரித்தல், அழகான குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் நல்ல நிதிநிலைமையான ஒரு வசதியான நிலையிலே இருப்பீங்க. திருமணமானவர்கள் அதாவது தனது நீண்டகால தோழி தோழியனிடம் தன் காதலை வெளிப்படுத்தலாம். ஏற்கனவே உறவில் இருப்பவங்க உறவுக்கிடையில் ஈகோவை வரவிடாதீங்க. முக்கியமாக தொழில் வாழ்க்கையில் நீங்கள் பதவி உயர்வு பெறவோ இல்லைனா ஒருபடி மேலே செல்லவோ வாய்ப்பிருக்கு. இது தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான காலமாக இருக்குது. அடுத்ததா கும்பம் ராசிக்காரர்கள். கும்பராசியின் 4வது வீட்டில் சுக்கிரன் செல்கிறார். இந்த வீடு குடும்பம் மற்றும் உறவுகள், சொத்து மற்றும் வீட்டு வாழ்க்கை மற்றும் தாயை குறிக்கும். இந்த காலத்தில் இந்த ராசிக்காரர்கள் தனது வீட்டை அழகப்படுத்தவோ இல்லைனா புதுப்பிக்கவோ மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் வீட்டிலேயே தங்க உங்களை தனிமைப்படுத்தி உங்கள் வீட்டை ஏற்பாடு செய்வதிலையும் அலங்கரிப்பதிலையும் ஈடுபதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வீட்டை புதுப்பிக்க பணத்தை செலவிடலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்திலையும் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக நன்மைகளை பெறுவீங்க. இந்த காலத்தில் குடும்பத்துடன் நல்ல தரமான நேரத்தை செலவிட்டு பிறகு உங்கள் மன அழுத்தங்கள் மறையும். அடுத்ததா கடைசியாக மீனம் ராசிக்காரர்கள். மீன ராசியின் 3வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். இந்த வீடு பயணம், தகவல் தொடர்பு மற்றும் இளைய உடன்பிறப்புகளை குறிக்கிறது. இந்த பெயர்ச்சி உங்களை ஆக்கப்பூர்வமாக்கும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் இடையில் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி அம்சங்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் இசை, கலை மற்றும் நாடகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பயனடைவீங்க. உங்கள் நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்க உங்கள் பணத்தை செலவிட உங்கள் சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. வேலை, வணிகம் மற்றும் காரணமாக குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். குறுகிய கால பயணங்கள் இனிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த காலத்தில் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்படலாம். மேலும் சிறிய பணிகளை முடிக்க நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கும்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப செல்லும் சுக்கிரனால் 12 ராசிக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.